பிரத்யேக ஏடிஎம் கார்டுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைக்கவுள்ளார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை 10 மணி அளவில் தொடங்கி வைக்கவுள்ளார். இதற்காக மகளிருக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ள மகளிரின் செல்போன்களுக்கு வரும் 18ஆம் தேதி முதல் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை நடைபெறவுள்ள மகளிர் உரிமைத் தொகை திட்ட தொடக்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழாவில் பங்கேற்க திருவள்ளூர் உளுந்தை கிராமத்தில் உள்ள பண்ணை இல்லத்திலிருந்து புறப்படும் முதலமைச்சருக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பளிக்க திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். முதலில் காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து அண்ணா நினைவு இல்லத்திற்கு செல்லும் அவர் பின்னர் பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் எந்த இடத்திலும் இந்து மதத்தை குற்றம் சொல்லவில்லை என்றும் இறை நம்பிக்கையை எதிர்த்து பேசவில்லை என்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்து மதத்தை, இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சுமத்தியோ பழி சுமத்தியோ பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்ட முடியுமா? இறை நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய விருப்பம். அதில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டது கிடையாது. ஆண்டவனை வழிபடுவோர்களையும் ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவனை வழிபட மறுப்பவர்களையும் ஏற்றுக்கொள்வோம், இதுதான் சமத்துவம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார். தொடர்ந்து இன்றிரவு 8 மணிக்கு அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவுள்ளார். இந்த சந்திப்பின்போது தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜக தலைவர் JP நட்டா புனேவில் இருப்பதால் அவருடன் சந்திப்பு எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது.